கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் பிரதேசத்தைச் சேர்ந்த கோவிலூர் செல்வராஜன் எழுதிய கிழக்கிலங்கியின் மறைந்த இலக்கிய ஆளுமைகள் என் நூல் வெளியீட்டு விழா கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் கடந்த சனிக்கிழமை மாலை நடைபெற்றது. கல்முனை ஊடக வலையமைப்பின் ஏற்பாட்டில் எழுத்தாளர் காவன சந்திரலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வெளியீட்டு உரையை வேதநாயகம் அரவிந்தன் நிகழ்த்தியதுடன் நூல் பற்றிய அறிமுக உரையை சஞ்சீவி சிவகுமார் நிகழ்த்தியிருந்தார். அதேவேளை நூல் பற்றிய வாழ்த்துரையை தினகரன் பத்திரிகையின் முன்னாள் பிரதம ஆசிரியர் கான குணராசா நிகழ்த்தியிருந்தார். கல்முனை நேற்று ஊடக வலையமைப்பின் வெளியீடாக வெளிவந்து கொண்டிருக்கும் பரிமாணம் பத்திரிகையில் வாரமுறு படைப்பாளி என்ற தலைப்பில் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த மறைந்த தமிழ் முஸ்லிம் எழுத்தாளர்கள், கவிஞர்கள், கலைஞர்கள் பற்றிய கோவிலூர் செல்வராஜன் எழுதி வந்த கட்டுரைகளின் தொகுப்பாக இந்நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டது. அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை ஆகிய மூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த எழுத்தாளர்களால் இந்த இலக்கிய பரப்பில் வலம் வந்த ஆளுமை வெளிப்படுத்திய 47 கலைஞர்களின் வாழ்க்கை குறிப்புகள் இந்நூலையில் வெளிவந்துள்ளது. கிழக்கு பிரதேசத்தில் இப்போது இருக்கும் இளைய தலைமுறைக்கு தங்களது முன்னைய தலைமுறை படைப்பாளிகள் பற்றி அறிந்து கொள்ள இந்த நூல் ஓரளவு உதவியாக இருக்கும் என்ற எண்ணத்துடன் இந்த நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குறித்த நிகழ்வின் போது கௌரவ அதிதியாக கல்முனை வடக்கு பிரதேச செயலாளர் டி ஜே அதிசயராஜ் கலந்து கொண்டதுடன் பிரதம அதிதியாக அம்பாறை மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் வேதநாயகம் ஜெகதீசன் கலந்து கொண்டிருந்தார். நூலின் பிரதிகள் மறைந்த இலக்கிய ஆளுமைகளின் குடும்ப உறவுகளுக்கு அதிதிகளால் வழங்கி வைக்கப்பட்டது. இதன் போது எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள், புத்திஜீவிகள், ஊடகவியலாளர்கள், இளம் கலைஞர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்.